வெல்கம் டு தி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பா ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன புக் தி பிரைட் ஆஃப் இந்தியா இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஒன்று என்னென்னா 1971 நடந்த புஜ் அந்த ஊரில் ஒரு போரை மையமாக வைக்கப்பட்டு எடுத்த படம். இந்த படத்தோட கதை வந்து புஜ் போகிற சம்மந்தப்பட்டு இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது எனக்கு 1999 முன்னாடியோ வந்தது அந்த பார்டர் ஜாய் ஸ்ரஃப் படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே மட்டும். இல்லை வந்து பிரணீதா நடிச்சிருந்தாங்க, அவங்க நடித்தாங்க தான் கேட்டு கேமியரோடு தான் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்தாங்க, லாஸ்ட்டில் ஒரு சீனுக்கு வந்தாங்க. சோனாக்ஷி சீன் தான் ஒரு ஊர் தலைவியாக இருந்தாங்க, அவங்க நல்ல ரோல். சஞ்சய் தத்து தான் ஹைலைட்டு, நல்ல நடிகர், அவரும் நல்லா நடிச்சிருந்தார். இல்லை ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. மைக்கெல்லாம் அந்த காலத்துலேயே இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வருது இந்த படம் பார்க்கும்போது. அப்புறம் சரி பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். கிளைமேக்ஸ் தான் செம்ம ஹைலைட்டு. ஒரு ஏரோப்ளைன் இறக்குறதுக்கு அஜய் தேவகன் வந்து லாரி ஓட்டுனு போவார், அந்த லாரி வச்சு தான் அந்த ஏரோப்ளைனை பார்க் பண்ணுவார். அவன் இன்னும் அதுரம் கொடுமையாக இருந்தது. அப்புறம் சொல்லப்போனால் இந்த சீதா அப்படின்னு தெலுங்கு படம், அதாவது இட்ஸ் மை லைஃப்னு தெலுங்கு தமிழ் டப்டில் விஜய் சுகில் போட்டிருப்பான். அதில் கிளைமேக்ஸில் காஜல் வந்து தட்டை பெரிய தட்டை முதுகில் வச்சுன்னு தப்பிச்சுட்டு போவாங்கல்ல, சோனு சுப் சுடுறத தடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு தட்டை பிடிச்சுன்னு கன்று சுடுறத அப்படியே கேப்டன் அமெரிக்கா ஸ்டைலில் தடுத்தார் அஜய் தேவகன். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருந்தது. இல்லை நெகட்டிவ் சொல்லப்போனால் 2-3 சீன்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக யோசித்த விதம், அது மட்டும்தான் எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியன் நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் சொல்லப்போனால் சஞ்சய் தத்தோட நடிப்பு, அவரது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு சிங்கம், அதாவது பஞ்சாபியில் சிங்கம்னு ஒரு படம் வந்துருந்தது, தமிழ் சிங்கம் ரீமேக் தான், அதை ஹீரோ நடிச்சர் கூட அவ்வளோ நல்ல ரோல். இதை வந்து எல்லாம் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ்னால் அந்த பஞ்சாபி சிங்கம் படத்தோட ஹீரோ, அவரோட ஃப்ளைட் பைலட் ஆஃபீஸர் மாதிரி இன்றைக்கி கேரக்டர் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் சஞ்சய் தத், அதுக்கப்புறம் அஜித் தேவகன், இந்த 3 பேர் பெஸ்ட் ஆக்டிங். மற்றபடி சொல்லப்போனால் இது ஒரு நல்ல படம் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு சொல்லுவேன். 153 மினிட்ஸ் வர்த்தான்னு கேட்டால் வர்த்து தான். இந்த படம் அஜய் தேவகன் ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கிற மாதிரி, காமன் பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பாலிவுட் ஃபேன்ஸுக்கு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். இல்லை தமிழ் நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சீன் பார்க்கும்போது டவுட் வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. அப்புறம் சேர்ஷான்னு ஒரு படம் வந்தது, அதுவும் இது கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் என் ஒப்பீனியனுக்கு சேர்ஷா பெஸ்ட்டு. சேர்ஷா வந்து ஒரே ஆள் கதையை கரெக்டாக லைனாக எடுத்துகிட்டு போனால், இதில் வந்து 3 பேர் ஒரு ஹைப்பர் லிங்க் ஆந்தாலஜி ஃபிலிம் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, அதான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என் பர்சன்டேஜ் சொல்ல போனால் ஒரு 7.5 கொடுக்கலாம். ஏன்னா வந்து நல்ல படம், அந்த இடையில இருக்கிற 2-3 யோசி வைக்கிற சீன்ஸ் விட்டால் 8 or 9 கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முடிஞ்சது லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப், தேங்க்யூ, குட் பை.